ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சமைக்க போகிறதில்ல, என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிருக்காங்க. வாங்க, எப்படி செஞ்சுருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்ட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அது நல்லா உருகினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து அதை நசுக்கிட்டு அதில் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்துட்டு 1/1 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடியும் 1/1 டீஸ்பூன் சேர்த்துட்டாங்க. அதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா அதுக்கப்புறமா 2 வேக வச்ச முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா சிம்மில் வச்சு அதோடய எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக தான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வதக்கலை, ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தது. அதேமாதிரி சீக்கிரமாகவும் செஞ்சிட்டாங்க, 5 மினிட்ஸ் கூட ஆகலை. இந்த டிஷ்ஷை அவங்க தோசையோடு சாப்பிட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்தேன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.